டாலர் சிட்டி நியூஸ் நண்பர்களுக்கும் வாசலுக்கும் வணக்கம். நான் வந்து வெங்கடேஷ் பேசுகிறேன், ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த மாஸ்க் இருக்குங்களா, முகக்கவசம், அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில வெரைட்டிஸ் வந்து பேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில வெரைட்டி மட்டும்தான் வந்து நம்மளை வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கும், நம்மளை பாதுகாக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை பற்றி கொஞ்சம் டவுட் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியுங்களா? பனியன் தொழில் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால ரெகுலராகவே நம்ம மாஸ்க்கை நம்ம கட்டிட்டு வேலை செய்கிறோம். ஆனால் அந்த மாஸ்க்கே இதுக்கு யூஸ் ஆகாது. இதுக்கு N95 இந்த பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட மாஸ்க் கட்டிட்டால் தான் நமக்கு அடுத்தவங்களுடைய இது வந்து நம்ம சுவாசம் பண்ணும்போது இந்த நோய் கிருமி நம்மளை தாக்காது. ஆகவே தயவு செஞ்சு இந்த மாஸ்க் இந்த துணியில் கட்டுறதோ இல்லை மற்றபடி கர்ச்சீப் கட்டுறதோ இதில் இருந்து தவிர்த்து நம்ம நல்ல மாஸ்காக வாங்கி நம்மளுடையக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் இருக்கிறதுக்காகவும் இந்த மாஸ்க் நல்லதாக பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு இந்த மாஸ்க் வந்து ரொம்ப முக்கியமானது. முகக்கவசம் என்பது நம்மளுடைய சுவாச நுரையீரலுக்குள் அடுத்த கிருமிகள் உள்ளே போகாமல் இருக்கிறக்க தான ஒழிய மற்றபடி சும்மா கட்டிட்டு போகிறதுக்காக இல்லை. ஆகவே தயவு கூர்ந்து நல்ல மாஸ்காக வாங்கி N95 அந்த மாஸ்காக வாங்கி அணியுமாறு கேட்டுக்கொள்ள போகிறேன். திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். இந்த மாஸ்க்கு போடுறது வந்து நல்லதாக கெட்டதான்றது வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கும். மாஸ்க்கு வந்து கட்டாயம் போட்டே ஆகணுன்றது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கும் போது போட வேண்டாம், நம்ம வெளியில் போகும்போது கட்டாயம் போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம இந்த காய்ச்சல் வந்து எப்படி பரவுதுன்றது தெரியாமல் அந்த அளவுக்கு பரவிட்டு இருக்குது. இதனால் நிறைய மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. நம்ம வெளியில் போகும்போது மற்றவங்கக்கிட்ட பேசி பழகும் போது ஒரு மார்க்கெட்டுக்கோ ஷாப்புக்கோ போகும்போது கன்ஃபார்ம் வந்து நம்ம வந்து மாஸ்க்கு போட்டே ஆகணும். இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம உடம்புல விட்டமின்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து விட்டமின் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வந்து சீக்கிரம் அட்டாக் ஆகுது. ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு தன்மையில் காய்கறி பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்ட்ரென்த்துக்கான உணவுப் பொருட்களை வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். உணவு வகைகளை சேர்த்து நம்ம சாப்பிடணும். ஸோ மாஸ்க் வந்து கட்டாயம் போட்டே ஆகணும். இப்போ வந்து யாருக்கு இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வெளியில் போகும்போது நாலு பேர் கூட பேசி பழகும் போது கன்ஃபார்ம் நமக்கு வந்து அந்த தொற்று நோயின் ஒரு தொற்று நோயாக பரவிட்டுருக்கு. ஸோ நம்மளால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, நம்மளும் மற்றவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காத அளவுக்கு இந்த மாஸ்க்ன்றது நம்ம கட்டாயம் அணிஞ்சியே ஆகணும். நான் திருப்பூர் கரும்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடாசலம் பேசுகிறேன். குறிப்பாக இந்த முகக்கவசம் வந்து டாக்டர் மற்றும் தூய்மை பணியாளர்கள், போலீஸ் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், இப்படி பப்ளிக் வேலை செய்கிறவங்களும் அதே மாதிரி பேஷண்ட்டு கொரோனா பாதித்த பேஷண்ட்டுகள் இருந்தாங்கன்னா அவங்க இந்த முகக்கவசம் அணிவது மிக மிக நன்மை பயக்கும். அதற்காக வந்து தனிப்பட்ட முறையில் இந்த சாதாரண பனியன் கிளாத்தில் எல்லாம் போடுறது வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. அதனால் நம்மளுக்கு வேறு விதமான பாதிப்புகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நான் அம்பிகா பேசுகிறேன். இப்போது வந்து முகக்கவசம் எப்படி அத்தியாவசியம் அப்படின்னு சொன்னால், இந்த முகக்கவசத்தை அணிவதன் மூலம் காற்றில் உள்ள அந்த கொரோனாவுக்கான நீர்த்தி உலைகள் நல்ல முக்கோழியாக போகிறத நம்மளால் தடுக்க முடியும். முகக்கவசம் அணிந்து வெளியே போகிறது ரொம்ப நல்லது. உலக சுகாதார நிறுவனம் கூட நம்ம நோய் தொற்றுலேருந்து தப்பிக்கிறதுக்கு முதலாக சொல்லியிருக்கிறது முகக்கவசம் அணிவதை தான் சொல்லியிருக்கு. ஒருவேளை நமக்கு தேவையான அந்த முகக்கவசம் மூன்றடுக்கு முகக்கவசம் ஒரு மெடிக்கலில் போய் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்க சுத்தமான ஒரு துணியை கூட நாம் முகக்கவசமாக அணிந்து வெளியே வரலாம் போகலாம். திருப்பூர்லேருந்து அஸ்வத் பொன்னுசாமி பேசுகிறேன். முகக்கவசங்கிறது வந்து 2 அடி தள்ளி போனாலும் போதும்.
முகக்கவசம் அவங்க தேவைன்னு அதிகமாக சொல்லி எல்லாமே அது பெருசாக அது பேசுகிறாங்க. அது வந்து அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத இப்போது ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அது பனியன் துணியும் தைச்சு போகிறாங்க, ஒரு சிலர் காடாக தைச்சு போகிறாங்க. இதை வந்து ஏதோ ஒன்று வந்து மூலிகை மூடி அதாவது கட்டியிருந்தால் போகுது அப்படிங்கிறது தான் இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது. அதுக்குன்னு துணியில் அதுக்கு உண்டான மருத்துவ குணம் உள்ள துணி இருக்கிறத போடணும். அப்படி யாருமே போடுறதில்ல. இப்போது பனியன் துணியை பார்த்தீங்கன்னா அது பூரா நிறையா கெமிக்கல், அந்த கெமிக்கல் துணி தான் நிறைய இப்போ தைச்சு போட்டுங்க. 10-5-4 வரைக்கும் நிற்கிறாங்க, 15 வரைக்கும் நிற்கிறாங்க. அது முகக்கவசத்தை வந்து இவ்வளோ தூரம் பேசணும் கட்டி ஏதோ ஒரு துணி இப்போ மக்கள் வந்து கட்டின போகுது, கடைசியில் கழிச்சியை பிடிக்கிறாங்க. மொத்தத்தில் வந்து இதை அதிகமாக பேசுகிறது பண்ணதுனால தான் வந்து மூக்கு கட்டி இருக்கிறாங்க. ஆனால் இல்லாமல் இருந்தாலும் அது கூட பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதா இப்போ சொல்கிறாங்க. மாஸ்க் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. மாஸ்க் நாம் வந்து கண்டிப்பாக அது போடணும், போடக்கூடாதுங்கிறது வேறு. நாம் கண்டிப்பாக நோய் வந்தவங்க தான் போடணும் அப்படிங்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. இது கண்டிப்பாக மாஸ்க் போடணும். நாம் என்ன மாஸ்க் போடும்போது நாம் தும்புறதும் அடுத்தவங்களுக்கும் அதே போல் அவங்க தும்புனாலும் நம்ம வந்து சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம மாஸ்க் போடணும். அதே மாதிரி மாஸ்க்கில் வந்து 3-ப்ளே 1-ப்ளே இந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப ஹெவியான மாஸ்க் போட்டு நாம் வந்து சுகாதாரத்தை கடைபிடிக்கணும். அதே போல் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கணுங்க. குழப்பம், முகக்கவசம் போடலாமா வேண்டாமா? ரைட், ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு ஒரு திருப்தி அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் இல்லை மருத்துவத்துறை சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல காஸ்ட்லியாக தரமான ஒரு முகக்கவசம் அணிஞ்சிக்கங்க. இது உங்கள் திருப்திக்கு தான், கட்டாயம் இல்லை. இன்னொன்று, சமூக பாதுகாப்புக்காக உங்களுக்கு சில பொறுப்பு இருக்குது, சொசைட்டிக்காக கட்டாயம் நீங்கள் ஒரு சாதாரண முகக்கவசமாக போட்டுக்குங்க. சாதாரணத்துக்கும் காஸ்ட்லிக்கு என்ன வித்தியாசம்? காஸ்ட்லி அப்படிங்கிறது 3 அடுக்கு அந்த இந்த குரூப் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உயர்தரம். அதை போட்டுட்டோம்னா நம்ம வெளியிலேருந்து வர்றது வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம தும்முறது, நம்ம இருமுறது, நம்மளுடைய அந்த எச்சில் வேறு யாருக்கும் படாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய கவசம் அப்படிங்க ஒரு சாதாரண ஒரு கர்ச்சீப் போதும். அந்த கர்ச்சீப்பும் சாதாரண ஒரு பருத்தி துணியில் இருக்கக்கூடிய சாதாரண துணியுமாக இருந்தாலும் போதும். வீட்டில் சுடுதண்ணியில் போட்டு அலசிட்டா போதும்னு டாக்டர் சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கை குலுக்காதீங்க. டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் 1.5 மீட்டர் நின்று பேசுங்க. ஹக் பண்ண வேண்டாம், கட்டி அணைக்கிறது தொட்டு தூக்குறதுலாம் வேணாம். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நிறைய வீடுகளில் அவங்களோட செய்திகளுக்காக நான் அவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வீடுகளில் வெளியில் ஒரு பாத்திரத்தை தட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 1-2 ஸ்பூன் போட்ட மஞ்சத்தூள், அப்புறம் வேப்பிலை தண்ணி, வேப்பிலை வந்து அதில் போட்டுறாங்க. இந்த கரைசல் வந்து வீட்டில் எல்லார் வீட்டில் வாசலில் இருக்குது. வெளியில் எப்போ போயிட்டு வந்தாலும் காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் திங்ஸ் என்ன வாங்கிட்டு வந்தாலும் அதில் முக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த உணவு பதார்த்தங்கள், பால் பாக்கெட், எது வாங்கிட்டு வந்தாலும் சரி அதை முக்கி எடுத்து காய வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சோப் போட்டு கை கழுவிக்கிறாங்க. இந்த 2 வேளை நல்லா பண்ணுறாங்க. நிறைய வீட்டில் இது கேள்விப்பட்டிருக்கேன், சொல்கிறாங்க. ஃபோன் மூலமாகவும் செய்தி எடுக்கும்போது இந்த தகவல் சொல்கிறாங்க. இதை கடைப்பிடிங்க, ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய சுகாதாரத்துக்காக சாதாரண துணி முகக்கவசம் போதும். கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஒரு 21 நாள் ஊரடங்கு அப்படிங்கிற முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. இதை செஞ்சிட்டா போதும், நீங்கள் இதுக்காக பயப்பட வேண்டாம். எத்தனையோ நோய்களை பார்த்தாச்சு வந்தாச்சு ஜெயிச்சாச்சு வந்தாச்சு. முறையான பராமரிப்பு, முறையான செயல்பாடுகள் இருந்தால் நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும். நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கை. சிலர் பேர் முரண்பாடாக வந்து மூட நம்பிக்கை அம்பாங்க, இதெல்லாம் என்ன சயின்டிஃபிக்கான்னு கேட்பாங்க. வேணாம், பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு போயிட்டு ஜெயிக்கிற வழியை பார்ப்போம். சாதாரண துணி காசாக முசான்னு இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் துணியெலாம் கட்டிக்காதீங்க. அந்த பனியன் கிளாத்லாம் போட்டு பண்ணாதீங்க. தூய்மையாக இருக்கக்கூடிய பருத்தி துணி, அது கர்ச்சீப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து முகக்கவசத்தோடு வெளியில் வாங்க. ஏன்னா முகக்கவசம் இல்லாதவங்க நீங்கள் பேசும்பொழுது அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த எச்சில் தெரித்தாலோ இல்லை வந்து தண்ணி பட்டாலோ அது வேறு விதமான ஒரு பாதிப்பு இருப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் முகக்கவசம் இஸ் பெஸ்ட். ஒரு சின்ன கர்ச்சி கூட கட்டிக்கலாம், தவறில்லை. இதே போல் நல்ல விஷயங்களை நம்ம வந்து பரிமாறிக்கலாம். இது சமூகத்திற்கும் நமக்கும் நல்லது. தொடர்ந்து நம்ம டாலர் சிட்டி நியூஸை தொடர்ந்து பார்த்துட்டுங்க. வேலைவாய்ப்பு செய்திகள், தொழில் வாய்ப்பு செய்திகள், தன்னம்பிக்கை விஷயங்கள், இலக்கியம், விளையாட்டு, கல்லூரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைலுக்கு அப்பப்போ தகவல்கள் தவறாமல் வந்துட்டுருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். இணைந்திருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ்.